என்னடா பாக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, அது முன்னாடி லாக்டவுனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது. சரி, இன்னைக்கு தான் அதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீட்லயே ஒரு ஆஃபீஸ், அதாவது ஐ மீன் ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட்டப் பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு சில கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன கண்டென்ட் கொடுக்க போறேன்னா, சரி, நான் ஸ்ட்ரைட்டா கண்டென்ட் குள்ளே வந்துடுறேன். சண்டே நாளைக்கு வந்து ஃபுல் லாக்டவுன், அதாவது பாத்தீங்கன்னா முழு ஊரடங்கு வந்து அமுல் படுத்துறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இயங்கும், எது எதெல்லாம் இயங்காது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ இதை ஏன் நான் சொல்லணும்னு நான் பிளான் பண்ணனா, நான் இன்னைக்கு ஒரு பெட்டி கடைக்கு போயிருந்தேன். அந்த அண்ணன் கேட்டாங்க, நாளைக்கு நான் பால் மட்டும் வச்சு கடை நடத்தலாமா தம்பி அப்படின்னு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் யோசிச்சேன், அந்த அண்ணன் வந்து பெட்டி கடை வச்சிருக்காங்க, பெட்டி கடையில் எல்லா திங்ஸுமே இருந்துச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு மளிகை கடை மாதிரி. ஆனால் அந்த கடையில் வந்து பால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் பால் வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளால முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரிய வருமே அப்படின்றதுக்காக இப்போ நான் லைவ்ல வந்திருக்கேன். ஓகே, ஸோ நேராக கண்டென்ட் போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன நல்லா நாளைக்கு வந்து இயங்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி தான் வந்து ஒமிக்ரான் வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுதுனால, ஒரு சில கண்ட்ரீஸில் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதே மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த ஊரடங்குங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே போகிறாங்க. நைட்டில் வந்து 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் வார நாட்களில், அதாவது பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் அறிவிச்சாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பணிகளான மருத்துவ பணிகள், சரிங்களா, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ், மெடிக்கல்ஸ் எல்லாமே வந்து எப்பவும் போல இயங்கும். பால் விநியோகம், நமக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய மில்க், அது வந்து கண்டிப்பா இருக்கும். அடுத்து ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் டீசல் பங்குகள் போன்றவை இயங்குவதற்கு அனுமதிக்கப்படும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஏடிஎம் இருக்கும், பால் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் டீசல் பங்குகள். எப்பவும் போல நம்ம பெட்ரோல் டீசல் பங்குலாம் நம்ம போயிட்டு தாராளமா போட்டுக்கலாங்க. சோ அதெல்லாம் அனுமதிக்கப்படும் போட்டிருக்காங்க, சரிங்களா. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் ஆகியவை இயங்காது, சரிங்களா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுனுங்கிறதுனால நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி நீங்கள் யாருமே வெளியே போக முடியாது. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி, ஐயோ நாளைக்கு அந்த ஹோட்டல் இருக்கா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் வெளுத்து கட்டுவேன் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் போயிட்டு சாப்பிடக்கூடிய பெரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவகங்களில் வந்து பார்சல் மட்டும் வந்து அனுமதிக்கிறாங்க, காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும், சரிங்களா. ஸோ நல்லா டைம் நான் வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே கூட போயிட்டு சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதில் வந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது, 10 மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் பார்சல் மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேயும் இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம், செகண்ட் லாக்டவுன்லேயும் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். ஹோட்டலுக்கு போவோம், வெளியே கியூ நிறைய கூட்டமாக நிற்பாங்க, டக்குன்னு காசை கொடுப்போம், டோக்கனை வாங்குவோம், உள்ள டோக்கனை கொடுத்தோடனே சாப்பாடு கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவோம், சரிங்களா. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான அனுமதி கிடையாது. ஸோ அதனாலலாம் நான் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ நாளைக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு, அவங்க அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் பார்சலுக்கு மட்டும்தான் அனுமதி. ஓகே, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்னாச்சு? சரி, இங்கே வரியா, எங்கிட்ட வரியா, இங்கே வா, ஒரு ஆய் மட்டும் சொல்லிடுறியா, இங்கே வாய ஆய் மட்டும் சொல்ல. அப்படி ரொம்ப நேரமாக நான் பேசிட்டு இருக்கும் போது பாப்பாவை வந்து ஹாய் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஹாய் சொல்ல, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஹாய் சொல்லு, வணக்கம் சொல்லு எல்லாருக்கும், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? மழை பெய்யுதா? ஓகே, இருங்க நான் அப்படி கண்டினியூ பண்றேன். ரைட், இருங்க தங்கம், நான் ஃபுல்லா நியூஸ் ஃபுல்லா சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டைம்ல மட்டும் ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ், நம்ம வந்து இங்கே லோக்கல்ல நிறைய ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க திருவாரூர்ல. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் அவங்க வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9/1/2022 மற்றும் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை விமானம், ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிப்பதற்கான விமானம், ரயில் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு செல்ல சொந்த மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படும். அவ்வாறு பயணிக்கும் போது பயணச்சீட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், சரிங்களா. ஸோ நம்மளால நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போவாங்க, வெளியூர்களுக்கு போவாங்க, வெளி மாநிலங்களுக்கு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது நீங்க உங்களுடைய டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் வெஹிக்கல்லையோ
இல்ல உங்களுடைய வாடகை, நம்ம ரெண்டுக்கு கார் எடுத்துட்டு போவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி நீங்க தாராளமா போகலாம். ஆனா போறதுக்கான ரீசன் கரெக்டான ரீசனா இருக்கணும். அவங்க சொல்றது என்னன்னா பயண சீட்டு, முக்கியமா அவங்க சொல்லிட்டாங்க விமானம் ரயில் பேருந்து இந்த மூணுத்துலயும் நீங்க வந்து, இப்ப நான் இங்க இருக்கேன்னு வச்சுங்க, நான் போய் சப்போஸ் திருச்சியில போயிட்டு நான் பிளைட் புடிச்சு வெளிநாடுக்கு போறேன்னா, நான் என்கிட்ட வந்து நான் திருச்சியில இருந்து வெளிநாடு போறதுக்கான டிக்கெட் என்கிட்ட இருக்கணும், ப்ரூஃப் என்கிட்ட இருக்கணும். சோ நான் அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணலாம், தாராளமா என்னுடைய கார்லயோ இல்ல நான் ஒரு ரெண்டுக்கு கார் எடுத்துட்டோம் தாராளமா நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டைமும் வந்து சண்டே, நாளைக்குமே அவங்க தாராளமா நம்ம போகலாம், ஆனா அதுக்கான ரீசன் வந்து கரெக்டா இருக்கணும், சரிங்களா? ஓகே. சோ மத்தபடி காரணமின்றி முழு ஊரடங்கின் போது யாரும் வெளியே வரக்கூடாது, அது வந்து கவனமா நீங்க வச்சுக்கணும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 பேஜஸ் இருக்கு, சரிங்களா? கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் 5ஆம் தேதி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில மொத்தம் 15 பக்கங்கள் இருக்கு. 15 பக்கங்களையும் படிக்கும் போது நேரம் அதிகமாகிடும். சோ அதனால நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள பக்கங்கள் மட்டும் இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரைட், சோ இதுதான், சோ இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லிருக்கக்கூடிய விஷயம். சோ நான் திரும்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். சோ முழு ஊரடங்கின் போது அத்தியாவசிய பணிகளான மருத்துவ பணிகள், மருந்தகங்கள், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும், பால் விநியோகம் இருக்கும், நமக்கான மில்க் கிடைக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் மையங்கள் இருக்கும், சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் டீசல் பங்குகள் போன்றவை இயங்குவதற்கு அனுமதிக்கப்படும். சோ சரக்கு வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் வண்டிகள்லாம் போகும் இல்லையா, சோ அதுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவை இயங்காது, அதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. ஹோட்டல்ஸில் போயிட்டு யாரும் உட்காந்து சாப்பிட முடியாது. ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்சல் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால வந்து நிறைய வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வீட்டில் சமைக்க முடியாது, அவங்க ரூமில் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே ஹோட்டல்ஸில் தான் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து எப்பவுமே ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ண முடியாதுன்னா போய் சாப்பிட முடியாது, பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்து அவங்க ரூமில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளி மாநிலம் போகிறீங்க, இல்லை வெளி மாவட்டம் போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க. மறக்காமல் டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு ப்ரூஃபை காட்டிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகே. ஸோ இதை தவிர்த்து காரணமின்றி வெளியே அனாவசியமாக யாரும் வராதிங்க. ஸோ சண்டே நமக்குலாம் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்ட்டுங்க. உண்மையாகவே ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக மக்கள் அனைவரும் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய லாக்டவுன்ஸை நம்ம ஃபேமிலியோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரோட சேஃப்டியாக ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. ஸோ சண்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது புதுசாக உங்கள் துறை சார்ந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கற்றுக்குங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து கேட்டிஷன் மார்க்கெட்டிங் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து உட்காந்து சிஸ்டத்தில் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோ மாதிரிலாம் செட்டப்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 15 பேஜஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணோன்னா டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கான விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றதாக நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூலியமான நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஓகே. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இருங்க. சண்டேவை சூப்பராக இந்த சண்டே வந்து இருக்க போகுது. எப்பவுமே வந்து லாக்டவுன் போட்டாங்க, எனக்கு அந்த வேலை இருந்துச்சு அதை பண்ண முடியல, நாங்கள் மேரேஜ் வச்சுருந்தோம் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு, அப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே போகாமல் பாசிட்டிவாக இந்த டைமை இந்த டேட்டை எப்படி நம்ம சூப்பராக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஐடியா பண்ணுங்கள். ஓகே. ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்க மாறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பா பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். ஹலி பேசுறியா, இங்கே வா, வணக்கம் சொல்லிடுறியா, லாஸ்டா நன்றி சொல்லல, நன்றி நன்றி, பா பாய், நன்றி சொல்லு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் சொல்லு, வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய வாங்கி வச்சுட்டோமே சொல்லு. ஓகே, பா பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பா பாய், பா பாய், லவ் யூ ஆல் சொல்லு. எல்லாருக்கும் பெயின் கேஸ் கொடு, எல்லாருக்கும் பெயின் கேஸ் கொடு. பாய். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனான விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், ஸோ தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ யாருக்காவது தெரியப்படுத்தும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுதுங்க. ஓகே, பாய் பாய்.